புதுச்சேரியில் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் வீடு முழுவதும் சேதமடைந்தது இதில் திருமணத்திற்கு சீர்வரிசையாக வாங்கி வைக்கப்பட்டிருந்த ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மற்றும் சான்றிதழ் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சாம்பலானது புதுச்சேரி முதலியார்பேட்டை அப்பாவு நாயக்கர் வீதியை சேர்ந்தவர் பழனி இவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் வீட்டில் இருந்த அவரது மகள் கல்லூரி மாணவியான பிரியா குளிப்பதற்காக தண்ணீர் சுட வைப்பதற்கு அடுப்பை பற்ற வைத்துள்ளார் அப்பொழுது அடுப்பில் தீப்பிடிக்காமல் நேரடியாக சிலிண்டரில் தீப்பிடித்து எரிந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் வீட்டிலிருந்த துணிகள் மற்றும் சாக்கு பைகளை போட்டு தீயை அணைக்க முயன்றுள்ளார் ஆனால் அதற்குள் தீ அதிகமாக பரவியது உடனே சுதாரித்துக் கொண்ட வீட்டில் இருந்தவர்கள் கீழ் வீட்டிற்கு இறங்கி வந்து பாதுகாப்பாக இருந்தனர் அதற்குள் சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இந்த விபத்தில் வீடு முழுவதும் சேதமடைந்தது மேலும் தீ வீடு முழுவதும் பரவியதால் வருகிற இருபத்தி நான்காம் தேதி பழனியின் மூத்த மகள் திருமணத்திற்காக வாங்கி வைக்கப்பட்டிருந்த டிவி ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் பீரோ தையல் மிஷின் உள்ளிட்ட திருமண சீர்வரிசை பொருட்கள் மேலும் வீட்டிலிருந்த சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமானது இதுகுறித்து தகவல் அறிந்த முதலியார்பேட்டை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த சிலிண்டர் விடைத்த விபத்து குறித்து முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது